வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வேல்யூ ஹோம்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு அழகான மினி அபார்ட்மெண்ட். இந்த மினி அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 5 யூனிட் இருக்க மாதிரி இந்த அபார்ட்மெண்ட் டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நேரு நகர் ஏரியால அமைஞ்சிருக்கு. அதாவது ஏர்போர்ட்ல இருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த அழகான அபார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த அபார்ட்மெண்ட் பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கிறதுக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம ரிவ்யூ பண்ண போற அபார்ட்மெண்ட் கோயம்புத்தூர் காலப்பட்டி நேரு நகர் ஏரியால அமைஞ்சிருக்கு. மொத்தமா 5.5 சென்ட் இடத்துல 7000 ஸ்கொயர் ஃபிட் பில்டப் ஏரியால இந்த அபார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல மொத்தம் 5 வீடு இருக்கு. லேண்ட் சவுத் ஃபேசிங், ரெண்டு பெரிய மெட்டல் கேட்டும் ஒரு விக்கெட் கேட்டும் கொடுத்திருக்காங்க. கேட் ஓபன் பண்ணுனா ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஏரியா வருது. இந்த அபார்ட்மெண்ட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்ல 3 ஹவுசஸும் நார்த் ஃபேசிங்ல 2 ஹவுசஸும் கொடுத்திருக்காங்க. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் ஒரு நார்த் ஃபேசிங், செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் அண்ட் நார்த் ஃபேசிங்னு கொடுத்திருக்காங்க. சோ டோட்டலா 5 யூனிட் இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்குமே செப்பரேட்டா 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் இருக்கு. இருபதாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில வாட்டர் சம் கொடுத்துருக்காங்க. செப்பரேட் போர்வெல்லும் இருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்க ஃபிளாட். கார் பார்க்கிங் ஏரியாவுடைய ஓவரால் வியூ. ஒரு காமன் டாய்லெட் கொடுத்திருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல. வாட்டர் சம் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 20,000 லிட்டர்ஸ். தனியா போர்வெல் இருக்கு. கார் பார்க்கிங் ஏரியாவுடைய ஃப்ளோருக்கு அழகான டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. இப்ப இந்த அபார்ட்மெண்ட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி இப்ப நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ் பார்த்தோம். இப்ப ஸ்டெப்ஸ் ஏற போறோம், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறோம். ஸ்டார்கேஸ் ஸ்டெப்ஸ் கிரானைட்ல கொடுத்திருக்காங்க. எஸ்எஸ் ஹேண்ட்ரில் கொடுத்திருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறணும்னா ஒரு பாசேஜ் வருது. சோ பாசேஜ் உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிழக்கு பார்த்த மாதிரி வீடும், பாசேஜ் உடைய ரைட் ஹேண்ட் சைடு நார்த் ஃபேசிங் மாதிரி வீடு கொடுத்திருக்காங்க. சோ ஒரு ஃப்ளோர்ல 2 வீடு இருக்கு. ஒன்னு கிழக்கு பார்த்த வீடு, இன்னொன்னு வடக்கு பார்த்த வீடு. இன்னைக்கு வீடியோல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க வீடுகள் மட்டும்தான் ரிவ்யூ பண்ண போறோம். அதாவது ஒரு கிழக்கு பார்த்த வீடும் ஒரு வடக்கு பார்த்த வீடும் ரிவ்யூ பண்ண போறோம். சேம் பிளான் செகண்ட் ஃப்ளோர்ல ரிப்பீட் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறத ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ். மெயின் டோர் ஓபன் பண்ணோம்னா லிவிங் ஹால் வருது. லிவிங் ஹாலுடைய அளவு 17.4x10. லிவிங் ஹாலுடைய வென்டிலேஷனுக்காக 2 பெரிய விண்டோஸ் கொடுத்திருக்காங்க. லிவிங் ஹாலுடைய ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பெட்ரூம், தென் காமன் டாய்லெட், கிச்சன் கொடுத்திருக்காங்க. ஹாலுக்கு பேக் சைட், அதாவது மெயின் டோருக்கு ஆப்போசிட்ல ஒரு பெட்ரூம் கொடுத்திருக்காங்க. சோ மெயின் டோருக்கு ரைட் ஹேண்ட் சைடு வாஷ் பேஷன், காமன் டாய்லெட் இருக்கு, சின்ன பாசேஜ்,
பேசேஜ் உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் கிச்சனும் ரைட் ஹேண்ட் சைட் பெட்ரூம் இருக்கு. இப்போ இந்த வீட்டுடைய கிச்சன் பார்த்துட்டு இருக்கோம். கிச்சனுடைய அளவு 8x10. கிச்சன்ல ரெண்டு சைடும் டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. கிரானைட்ல நல்ல லென்த்தியான டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. கிச்சன் இந்த வீட்டுல எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர்ல அமைஞ்சிருக்கு. கிச்சன்ல இருந்து அக்சஸ் பண்ற மாதிரி ஒரு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. யூட்டிலிட்டி ஏரியாவுடைய அளவு 4x11.3. இந்த யூட்டிலிட்டி ஏரியால ஒரு வாஷ் பேஷனும் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான இன்லெட் அண்ட் அவுட்லெட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பாக்குறோம். இந்த பெட்ரூம் ஹாலுக்கு பேக் சைட், அதாவது மெயின் டோருக்கு ஆப்போசிட்ல இருக்க பெட்ரூம் பாக்குறோம். இந்த பெட்ரூம் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் உடைய அளவு 11x10. கிழக்கு பார்த்த வீட்ல கிட்ஸ் பெட்ரூம்ல அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இருக்கு. மாஸ்டர் பெட்ரூம்க்கு வெளியில காமன் டாய்லெட்டா கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிட்ஸ் பெட்ரூம். இந்த ரூம் உடைய ரைட் ஹேண்ட் சைட் இந்த பெட்ரூம்க்கான அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் உடைய அளவு 5.7x10. விண்டோ ஹைட்டுக்கும் வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ளோருக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம கிட்ஸ் பெட்ரூம் பார்த்தோம். அடுத்தது பார்க்க போறது மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் ஹால்ல இருந்து அக்சஸ் பண்ற பாசேஜ் உடைய ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு. இந்த பெட்ரூம் உடைய அளவு 16x10. இந்த ரூம் உடைய வென்டிலேஷனுக்காக ரெண்டு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த ரூம்ல இருந்து அக்சஸ் பண்ற மாதிரி ஓபன் பால்கனி கொடுத்திருக்காங்க. ஓபன் பால்கனியுடைய அளவு 4x16.4. நல்ல லென்த்தியான பால்கனி. சோ கிழக்கு பார்த்து வீட்டுல எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 10x16 ஒரு ஹால், ஹால் உடைய ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பாசேஜ், பாசேஜ் உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிச்சன், ரைட் ஹேண்ட் சைடு மாஸ்டர் பெட்ரூம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறத காமன் டாய்லெட். இந்த டாய்லெட் உடைய அளவு 5.9x9. தென் ஹாலுக்கு பேக் சைடு, அதாவது மெயின் டோருக்கு ஆப்போசிட்ல ஒரு கிட்ஸ் பெட்ரூம் பார்த்தோம். பாசேஜ்ல ஒரு வாஷ் பேஷன் யூனிட் கொடுத்திருக்காங்க. காம்பாக்ட் ஆன 2BHK ஃபிளாட். அடுத்தது நார்த் ஃபேசிங் ஃபிளாட் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி நல்ல ஸ்பேசியஸ் ஆன பாசேஜ் ஏரியா இருக்கு. இப்ப நார்த் ஃபேசிங் ஃபிளாட் பார்க்க போறோம். நார்த் ஃபேசிங் ஃபிளாட்ல மெயின் டோர் ஓபன் பண்ணோன்னா 19.4x10 அளவுல ஒரு பெரிய லிவிங் ஹால் வருது. லிவிங் ஹாலுடைய ரைட் ஹேண்ட் சைட்ல கிச்சன் அமைஞ்சிருக்கு. ஒரு பாசேஜ், பாசேஜ்ல இருந்து அக்சஸ் பண்ற மாதிரி பெட்ரூம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரூம் உடைய வென்டிலேஷனுக்காக ரெண்டு பெரிய விண்டோஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹாலுடைய ஓவரால் வியூ. ஹால்ல மெயின் டோருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் பால்கனி அக்சஸ் பண்றதுக்கான டோர் கொடுத்திருக்காங்க.
இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பால்கனி அளவு 5x10 இந்த பால்கனி ரோட் ஃபேசிங்ல அமைஞ்சிருக்கு சோ மெயின் ரோட் பார்த்து இந்த பால்கனி அமைஞ்சிருக்கு किचन पाक पोरा ना येर कनवे सोन्ना माद्रे हॉल ओड़े राइट हैंड साइड इंद वीटोड़े किचन अमंजिर का किचन ओड़े अलवे 8.9x10 लेंथ याना एल शेपला ग्रानाइट ला टेबल टॉप कुर्तर कांगा எஸ்எஸ் சிங்க் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இங்கேயும் ஒரு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்திருக்காங்க வாஷிங் மெஷின் வைக்கிறதுக்கான யூட்டிலிட்டி ஏரியா கிச்சன்ல இருந்து அக்சஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க யூட்டிலிட்டி ஏரியாவுடைய வென்டிலேஷன்காக அங்க தனியா ஒரு விண்டோ கொடுத்திருக்காங்க இப்போ பெட்ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் ஒரு பாசேஜ் பாசேஜ் உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு பெட்ரூமு ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பெட்ரூமும் இருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு இருக்க பெட்ரூம் ரைட் ஹேண்ட் சைடு இருக்க பெட்ரூம் உடைய அளவு 16.9x10 அதாவது மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் உடைய ரைட் ஹேண்ட் சைடு இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்ட் பாத்ரூம் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க அளவு 7.7x4.7 ईस्ट फेसिंग फ्लैट ला किड्स बेडरूम ला अटैच्ड बाथरूम कुर्तर कांगा नॉर्थ फेसिंग फ्लैट ला मास्टर बेडरूम ला अटैच्ड बाथरूम टॉयलेट कुर्तर कांगा इप्पा पासेज के राइट हैंड साइड रखा किड्स बेडरूम पाकरा इंद बेडरूम उड़ी अलवे 10x10 इंद रूम उड़ी वेंटिलेशन काखा ओर विंडो कुर्तर कांगा पासेज ला और कॉमन टॉयलेट कुर्तर कांगा कॉमन टॉयलेट टोडे अलवे 4x6.7 सो इप्पन हम पाते द नॉर्थ फेसिंग फ्लैट நாம ஏற்கனவே ரெண்டு ஃபிளாட்டோ ரிவ்யூ பண்ணங்கட்டிக்கே இப்போ ஓபன் டெரஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறத செகண்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லயும் ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் ஒரு நார்த் ஃபேசிங் ஹவுஸ் கொடுத்திருக்காங்க நம்ம ஆல்ரெடி ரெண்டு ஹவுஸே ரிவ்யூ பண்ணங்கட்டிக்கே இப்போ ஓபன் டெரஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் ओपन टेरेस एक्सेस पन्रको और सेफ्टी डोर प्रोवाइड पनेर कांगा कंप्लीट आरसीसी फ्रेम्ड स्ट्रक्चर ला इंद मिनी अपार्टमेंट 5 यूनिट्स ला कंस्ट्रक्ट पनेर कांगा मैला 2000 लीटर कैपेसिटी ला 3 सेपरेट ओवरहेड वाटर टैंक्स प्रोवाइड पनेर कांगा இந்த மினி அபார்ட்மெண்ட் இன்டிவிஜுவலா சேல் பண்றக்க இல்ல ஓவர் ஆல் யூனிட்டா தான் சேல்க்கு ரெடியா இருக்கு இந்த மினி அபார்ட்மெண்ட் உடைய விலை 2.6 கோடி 2.6 க்ரோர்ஸ் இந்த அபார்ட்மெண்ட் உடைய பிரைஸ்
அப்பார்ட்மெண்ட்டை வாங்குறதுக்கு விருப்பம் இருக்கவங்க கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அப்பார்ட்மெண்ட் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேல்யூ ஹோம்ஸ். கைகூடும் உங்கள் கனவு இல்லம்.